லாக்லேடி சுலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எங்களோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனே வந்து ரீச் ஆகும் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு குவாரிஸ் இருந்ததுன்னா அதை கமெண்டில் கேளுங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் எல்லா வீடியோஸும் அப்டேட்டடாக இருக்குது உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாக்ஸஸ் நிறையா இருக்கா இனி இதை தூக்கி போடாதீங்க இதை வச்சு நம்ம பயனுள்ள வகையில் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த லைட் வாங்கின பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக திக்காக இருந்தது அந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல குவாலிட்டியான பேப்பரில் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் வந்து அந்த மேலே உள்ள போர்ஷனை கட் பண்ணினேன் ஆக்சுவலாக இதை கட் பண்ணியிருக்கவே வேணாம் எனக்கு கட் பண்ண வேண்டியதாக தோணுச்சு இதை அப்படியே உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி மடித்து விட்டுட்டோம்னாலும் அந்த கட் பண்ணது ஒரு மாதிரி இர்ரெகுலர் மாதிரி வரும் இல்லைங்களா அது மாதிரி இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக வந்திருக்கும் ஸோ அதனால் இதை கட் பண்ணவே வேண்டாம் பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் அந்த சுர சுரன்னு இல்லாமல் இந்த மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளே மடித்து விட்டுட்டோம்னா நீட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து பென்சில் பாக்ஸு இல்லை கிச்சனில் வந்து ஸ்பூன் போட்டு வைக்கிற பாக்ஸு அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் ஏதாவது இல்லை வந்து நம்ம மேக்கப் ஐட்டம்ஸோட ப்ரஷஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி எதுவு அது இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது மாதிரி நான் உங்களுக்கு ஸ்பூன் எல்லாம் போட்டு காட்டினேன் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தேவையானதை அப்பப்போ எடுத்துக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் ஸோ இனி இந்த மாதிரி பாக்ஸும் நீங்கள் வாங்கினீங்க லைட் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா தூக்கி போடாமல் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆக்சுவலாக இது இன்னொரு பாக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தியோ சாம்பிராணியோ வாங்கின அந்த பாக்ஸ் இது இதை வந்துட்டு என் பசங்க அதுக்கு மேலே அந்த மாதிரி கலர் பேப்பர் ஒட்டிட்டு கீழே இருக்கிற அந்த போர்ஷனை வந்து டோர் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இது எனக்கு ஆக்சுவலாக இது எல்லாம் செஞ்சது அவங்க தான் அதில் ஷார்ப்னர் எரேசர் அந்த மாதிரி அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு வேணுங்கும் போது அந்த டோராக ஓப்பன் பண்ணி அவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ இது வந்துட்டு இந்த மாதிரி நான் வீட்டில் இந்த மாதிரி ரீசைக்கிள் ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதையும் தூக்கி போடாமல் வச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இது வந்து இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு என் பசங்கள் ரெண்டு பேரும் அவங்களா பார்த்துட்டு இது வில்லிங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டாங்க ஸோ அதுதான் தான் நம்ம கிட்டேருந்து தான் பசங்க நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க ஸோ அதனால் நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயமும் நல்ல விஷயங்களாக இருக்கும் போது நம்ம தனியாக போய் அவங்களுக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்ல அதை பார்த்தாலே நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கு கிட்டேருந்து நம்ம நிறையா கற்றுக்கலாம் இந்த மாதிரி இனோவேட்டிவான விஷயங்களை அவங்க நமக்கு நிறையா சொல்லி தருவாங்க ஸோ இந்த தாட்டை மட்டும் நம்ம அவங்க மைண்டில் விதைச்சிட்டோம்னா போதும் அவங்க யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸு நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதை நம்ம எடுத்து கற்றுக்க வேண்டியது தான் ஆக்சுவலாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணினேன் வீடியோக்காக இதில் வந்துட்டு இந்த மாதிரி செலர்ட்டை போட்டு நாலு பக்கமும் ஒட்டிட்டோம்னா இதை வந்துட்டு ட்ரெயின் மாதிரி நடுவில் வந்துட்டு ஒரு ஹோல் போட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சுட்டு வே வாட்டர் பாட்டிலோட வேஸ்ட்டு மூடி இருக்கும் இல்லையா அதை ரெண்டு பக்கமும் ஒட்டி விட்டு அதை அப்படியே ஒட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை பஸ் மாதிரி கார் மாதிரி ட்ரெயின் மாதிரி எதாவது வச்சுட்டு ஓட்டிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க ஸோ நமக்கு இந்த பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஸோ அதனால் நம்ம வீட்லேயும் நம்ம பசங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியும் நமக்கு இருக்கும் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்காங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஆக்சுவலாக என் பசங்க கொஞ்சம் பெரிய பசங்க ஸோ இது அதனால நான் இதை ஃபுல் வீடியோவாக நான் எடுக்கலை நான் செஞ்சு வச்சாலும் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை வேறு மாதிரி இந்த ப்ராடக்ட்டை ஏதாவது யூஸ்ஃபுல்லான வகையில் எதாவது செய்யலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க பாருங்கள் இதை நான் வந்துட்டு எடுத்து உங்களுக்கு ஃபோட்டோவாக போட்டேன் நான் இந்த மாதிரி இதை நான் இன்னும் என் கிச்சன்லேயும் என் பசங்களோடைய ஸ்டடி ரூம்லேயும் இது எப்போவுமே இருக்கும் இதில் தான் அவங்க இந்த மாதிரி ஸ்கே போட்டு வச்சு யூஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி என் சிஸ்டர்ஸ் பசங்கள் வந்துட்டு ரொம்ப சின்ன பசங்க தான் அவங்க வந்துட்டு நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து இன்னர்வேட்டிவாக அவங்களே இந்த மாதிரி வீட்டில் இருக்க அந்த வேஸ்ட் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களே இந்த மாதிரி ஒரு இதை ஃபார்ம் பண்ணி க விளையாண்டுட்டு இருந்தாங்க அதை நான் ஜஸ்ட் அப்படியே வீடியோவாக எடுத்து போட்டேன் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சில் பாக்ஸு சாக் பீஸ் பாக்ஸு அதுக்கப்புறம் பொட்டு நம்ம இல்லையா அந்த பிந்தி அதோடைய அட்டைங்க அதை தான் வந்து அவங்க ஸ்லாண்டிங்க்கு அந்த சைடெலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த ஸ்டிக்ஸு ஏதோ இதெல்லாம் வச்சுட்டு ஜஸ்ட் இது அவங்களோட ஐடியா தான் நம்ம என்ன சொல்கிறது நம்ம எப்படி பசங்களுக்கு இது பண்ணுறோமோ அதுதான் காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கி கொடுத்தாதான் அப்படிங்கிறது இல்லாமல் பாருங்கள் இதுதான் என் பசங்க கட்டின பிரிட்ஜு என்னங்க இதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறீங்களா சிறுதுளி தாங்க பெருவரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் அவங்க மைண்டில் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்கிட்டு வரலாம் அப்படிங்கிறது அந்த விஷயம் வந்து எல்லா விஷயத்துக்கும் அது அப்ளை ஆகிடும் ஏன்னா இதெல்லாம் மைண்ட் செட்டு தான் ஸோ அதனால தான் இதை கூட நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்